ஹலோ கைஸ் ஸோ இன்றைக்கி கண் பிசுறு விழுந்தால் என்ன பண்ணணும் அண்ட் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பாடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உங்கள் கண்ணில் ஒரு பிசுறு விழுந்தால் அது என்ன பிசுறுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் தெரியலனாலும் அட்லீஸ்ட் கையில் கொஞ்சம் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துட்டு உடனே அந்த கண்ணை உள்ளே விட்டு சுமிட்டினிங்கன்னா அந்த ஏதாவது ஒரு ஃபார்ம் பாடி மாட்டிகிட்டு இருந்தால் அது வெளியே வரத்துக்கு சான்சஸ் அதிகம் அது பண்ணி மு முடிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க பக்கத்தில் யாராவது ஜென்ரல் டாக்டர் இருந்தால் கூட போய் பாருங்கள் ஐ டாக்டர் பார்க்குறது பெட்டர் பட் இஃப் நாட் அவைலபிள் ஒரு ஜென்ரல் டாக்டர் கூட பாருங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் வந்து உடனே போடணும் ஸோ கண்ணை கழுவிட்டு டாக்டர் பார்த்தா ஆன்டிபயாட்டிக் ட்ராப்ஸ் வாங்கிடுங்க கண் டாக்டரை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நிச்சயமாக பார்க்கணும் அவங்கள பார்த்துட்டு அந்த பிசுரை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்லேருந்து வச்சு அதை எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சரியாகும் ஸோ அதை மீறி பிசுரை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உறுத்தல் தண்ணி வர்றது கண் போசுறது இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இருந்தால் டாக்டர் வந்து பிசுறு எடுக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது உங்கள் கருமொழியில் புண் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ டாக்டர் கொடுத்துருக்க மாதிரி இருந்தால் கரெக்டாக போடுங்க ஒரு ஃபைவ் டேஸில் திருப்பி அவரை போய் பார்த்துருங்க ஸோ அவர் த்ரீ டேஸ்னு சொன்னால் த்ரீ டேஸில் போய் திருப்பி பார்க்கணும் ஸோ கரெக்டாக ஃபாலோஅப் பண்ணிக்கோங்க அண்ட் பிசுறு விழுந்தால் நீங்களாகவே ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க அண்ட் ப்ளீஸ் இந்த கோழி ரத்தம் அப்புறம் தாய்ப்பால் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து கண்ணில் போடக்கூடாது நிச்சயமாக போடக்கூடாது இதை போட்டு கண்ணில் சீல் வந்து நிறைய பேருக்கு பார்வை கம்மியானவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அவாய்ட் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க இந்த மாதிரி கண்டிஷனில் டெஃபினட்டாக ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அண்ட் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது ஐ டாக்டர் பார்க்கும்போது என்ன மாதிரி பிசுறு கண்ணில் விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம் இப்போது செடி வந்து கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி தர வேண்டியிருக்கும் அண்டு இரும்பு பிசுறு அந்த மாதிரி கிளாஸ் பிசுறு இந்த மாதிரி பட்டால் வந்து ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி தர வேண்டியிருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் அளவுக்கு டாக்டர்கிட்ட பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும் ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்மியாக சொன்னீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது ஸோ ப்ளீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ டாக்டர்கிட்ட கரெக்டாக கொடுங்க இன்செக்ட் விழுந்துருந்தா கூட அதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் இப்போ கருமழியில் குன்று இருக்குது ஆனால் என்ன கண்ணில் விழுந்துன்னு தெரியலனா டாக்டருக்கு கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது ஸோ ப்ளீஸ் கிவ் அ டீடெயில்டு ஹிஸ்ட்ரி நான் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பிசுருக்கு இருந்தால் ஏன் நம்மளாவே ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் வாங்கி போட முடியாது அப்படின்னு அதுக்கு ஆன்சர்ஸ் சிம்பிள் உங்களுக்கு பிசுறு கண்ணில் இருந்துச்சுன்னா அதை எடுக்காமல் அப்படியே ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா புண்ணு அதிகமாக ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு பார்வை போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் டெஃபினட்டாக கன்டாக்டரை பார்த்து மைக்ரோஸ்கோப்பில் அந்த பிசுரை எடுத்ததுக்கு தான் ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியும் ஸோ டைரெக்டாக ட்ராப்ஸ் போட்டு சரி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க ஆல்வேஸ் செக் பிசிறு இருக்கான்னு பாருங்கள் பிசிறு இல்லை கருமொழி பொண்ணு தான் இருக்குது அல்லது மேலாக தான் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது சப்போஸ் பிசிறு இருந்து எடுக்காமல் விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் அண்ட் ரிமூவ் த டஸ்ட் பார்ட்டிகல் ஹோப் திஸ் ப்ரெசென்டேஷன் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஏதாவது இந்த மாதிரி விழுந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கண்ணை பத்திரமா பார்க்கணும் யூ